ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீட்டட் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். டிசைன் ஸ்லீவ் இது வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சு போட்டிங்க அப்படின்னா, இப்போ வாங்க அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கையுடைய அகலம் நமக்கு தேவையான உயரம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி மார்க் பண்ணி எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து இப்படி ரெண்டு அப்படி மடித்து போட்டுக்கிட்டாச்சு. இப்படி மடித்து போட்டதுக்கப்புறம் இங்கே இருந்து 4 இன்ச் அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சே போதும் அகலம். இங்கேருந்து இங்கே கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா நீங்கள் 2.5 இன்ச் அகலம் வச்சுக்கலாம். நான் வந்து தைச்சி கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதனால் நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் அகலத்தில். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுதான் இதில் தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்படி மார்க் பண்ணியாச்சு. இங்கே 4 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கட் பண்ணி முடித்தா இப்படி தான் வரும். இது வந்து ப்ளவுஸோட கிளாத்து, இது லைனிங் கிளாத்து. நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் நான் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இந்த அகலத்துக்கு நம்ம வந்து இப்படி தான் தைக்க போகிறோம், அதனால் இந்த அகலத்துக்கு தேவையான மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி கேன்வாஸ் நான் எடுத்துக்கிறேன். இது கேன்வாஸை வந்து நம்ம அடியில் வச்சிடலாம். இடையில் வந்து ப்ளவுஸோட கிளாத் இருக்கணும், மேலே வந்து லைனிங் கிளாத்து. நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பும் போது இது வந்து சென்டரில் போயிடும். நம்ம இப்படி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போ இதில் தான் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஸ்டிச்சிங் பண்ணலாம். வாங்க இதை வந்து இப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். நம்ம பாருங்க இந்த ரவுண்டுக்கு அப்படியே நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். திருப்புறதுக்கு அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போனா தான் நல்லா திரும்பும். அப்படியே நம்ம நகத்தில் அப்படியே திருப்பிக்கிட்டு நல்லா நீவி விட்டுக்கலாம். கேன்வாஸை தைச்சோம் இல்லையா, இதை வந்து நம்ம சுற்றியும் ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம எப்படியும் சுற்றியும் கார்னரில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே டிசைன் கொடுக்கறதுக்கு, பிளேட் வைக்கிறதுக்கு நான் வந்து இந்த கலரில் எடுத்துருக்குறேன்.
சேரீயில் இன்னொரு கலர் ஆப்போசிட் கலராக எடுத்துக்கணும். 5.5 இன்ச் எடுத்துருக்குறேன். 5.5 இன்ச் இருபத்தஞ்சு ரேஞ்ச் ஆகலாம் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு பார்க்கலாம். Thank you.